எபிரேயர் 6. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசிர்வாதம் பெறும். உள் செடிகளையும் உள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்துவிடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தப்படி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாகப் போகிறதுமான ஆத்ம நங்கூரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். யோபு 5. இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார், உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நிர்மூடன் ஒருவன் வேறுன்றுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். அவன் பிள்ளைகள் இரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பாரில்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். பசித்தவன் அவன் விளைச்சலை முச்செடிகளுக்குள்ளும் இருந்து பறித்து தின்றான். பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கினான். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதுமில்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதுமில்லை, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு. தீமையானது தன் வாயை மூடும்.
இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஆறு இக்கட்டுகளுக்கு உமை நீங்கலாக்குவார். ஏழாவதிலும் பொல்லாப்பு உமை தொடாது. பஞ்ச காலத்திலே அவர் உமை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும். வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாயிருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விஸ்தாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தை சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான். காரியம் இப்படி இருக்கிறது. இதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றான். யோபு ஆறு. யோபு பிரதியுத்தரமாக, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணியணியாய் நிற்கிறது. உள்ளிருக்கிற இடத்திலே காட்டுக்கழுதை கத்துமோ? தனக்கு தீவனமிருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? உங்கள் வார்த்தைகளை என் ஆத்மா தொடமாட்டேன் என்கிறது. அவைகள் அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது. ஆ, என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே. அப்பொழுது என்னை தப்பவிடாத நோவிலே மறத்திருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை. அவர் என்னை தப்பவிடாராக. நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம்? என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? என் பலன் கற்களின் பலனோ? என் மாம்சம் வெண்கலமோ? எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லையல்லவோ? சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே. உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான். என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள். ஆறுகளின் வெள்ளத்தைப் போல கடந்து போகிறார்கள். அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்கலாகி உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன. அவைகளுடைய வழிகளின் போக்குகள் இங்கும் அங்கும் பிரியும். அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றும் இல்லாமற் போகும். தேமாவின் பயணக்காரர் தேடி சேபாவின் பயணக்கூட்டங்கள் அவைகள் மேல் நம்பிக்கை வைத்து தாங்கள் இப்படி நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கள். அவ்விடம் மட்டும் வந்து கலங்கிப் போகிறார்கள். அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள். என் ஆபத்தைக் கண்டு பயப்படுகிறீர்கள். எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும் உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும் அல்லது சத்ருவின் கைக்கு என்னை தப்புவீங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி வீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டுவிடுகிறீர்களோ? இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுகுழியை வெட்டுகிறீர்கள். இப்போதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு பிரத்தியட்சமாய் விளங்கும். நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாதிருக்கும். திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும். என் நாவிலே அக்கிரமம் உண்டோ? என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ? சங்கீதம் 32. மஸ்கீ என்னும் தாவீதின் போதக சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியின் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான்.
நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவனெவனும் உமை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியிலா குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள்.